ஹாய், ஐம் டாக்டர் சுரேஷ் மும்பை மற்றும் கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த முடிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லும்பொழுது கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு லேகிங் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தான் கடந்த சில நாட்களாக நம்ம ஒரு சில ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு, அந்த ஆய்வோட முடிவில் ஒரு கம்பெனி ஒரு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது, தன்னுடைய எம்ப்ளாயராக மாற்றும் பொழுது என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படிங்கிறது. இதை தாண்டி ஒரு மாணவருக்கு என்ன வேணும்னா, ஒரு முக்கியமாக 6 பாயிண்ட் தேவை. அதை இன்னொரு வீடியோ நான் கொடுக்குறேன். அதில் 2வது விஷயம், முதல் விஷயம், ஒரு மாணவருக்கு நல்ல மார்க் தேவை. அதாவது சிஜிபிஏன்னு சொல்லக்கூடிய அந்த சிஜிபிஏ மினிமம் 8 சிஜிபிஏ அப்படிங்கிறது கட்டாயம். நீங்கள் அட்டானமஸ் கல்லூரியில் படித்தாலும் சரி, இல்லது நான் அட்டானமஸ் கல்லூரியில் படித்தாலும் சரி, இது வந்து மஸ்ட் மினிமம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. கொஞ்சம் குறைக்கலனா ஒரு 7 சிஜிபிஏ எனச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இது இல்லாமல் நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட்டில் உட்காந்து உங்களை நீங்கள் முன்னிறுத்தி நல்லவர்னு காமிச்சா யாரும் நம்ப போகிறது இல்லை. ஸோ அதுக்கு தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி, உண்மையிலே நீங்கள் கம்மியான மார்க் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா, அந்த வாய்ப்பையே நீங்கள் 7 சிஜிபிஏ கீழே இருந்தால் நிறைய இடத்துல மறுக்கப்படுதுங்கிறத ஒரு உண்மையை நம்ம கண்டுபிடிச்சோம். அதை உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறோம். அப்போ மார்க் வந்து மஸ்ட்டுங்க. 2வது, ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த ஸ்கில் செட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா கம்பெனிக்காரங்களுமே கேட்குறாங்க. அந்த ஸ்கில் செட் டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் ஈவி டெக்னாலஜிஸும் ட்ரோன் டெக்னாலஜிஸ் க்ரீன் எனர்ஜி பில்டிங்கோட வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி போன வீடியோவில் நான் பேசினேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நவீன மயம் எல்லாருமே ஆசைப்படுறோம், டிஜிட்டல் மயம் எல்லாருமே ஆசைப்படுறோம். எந்த மாணவர்கிட்ட கேட்டாலும் சரி, எந்த பெற்றோர்களை கேட்டாலும் சரி, தனிக்கு உள்ளதாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுகிறாங்க, டீப் லேர்னிங் பேசுகிறாங்க, மெஷின் லேர்னிங் பேசுகிறாங்க, ஐஓடி பேசுகிறாங்க, 5G கம்யூனிகேஷன், ஏதாவது ஒரு புதுமையான விஷயங்களை நோக்கி, புதுமையான பொறியியல் துறைகளை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோங்கிறது வந்து முழு மக்களும் உண்மை. ஆனால் இதெல்லாம் வந்து வருகின்ற பொழுது என்ன மாதிரி சவால்களை நம்ம வந்து எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சவாலை வந்து ஏற்படுத்த போகுது. ஏன்னா முகத்துக்கு முகம் நம்ம பார்க்கின்ற பொழுதே ஏமாத்துக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் போது, முகம் தெரியாத ஒரு விஷயத்தில் ஒரு மெஷினை நம்பி, ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை நம்பி, ஒரு கணினியை நம்பி பல வேலைகள் நாம் செய்கின்ற பொழுது, 3வது மனிதர், எல்லா இடத்துலையும் கெட்டவங்க நல்லவங்கன்னு ஒருத்தங்க இருக்க செய்கிறாங்க இல்லையா, கண்ணுக்கு தெரியாத ஒரு கெட்டவர் வந்து உள்ளே போந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் தான் இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற அந்த ஏரியா. இந்த சைபர் செக்யூரிட்டி ஏரியாவில் இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் மிக 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 குறைவாக இருக்கிறதுனால, இதை தனிப்பட்ட கோர்ஸாக நான் படிக்கணுமா சார், அதாவது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி படிக்கணுமா சார், அது தேவையில்லைங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்போ என்ன சார் பண்ணலாம், ஒரு ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் கோர்ஸாக ஒரு 6 மாதத்துலையோ அல்லது ஒரு 1 வருஷத்துலையோ, இன்னும் கொஞ்சம் ஸ்லோ லேர்னராக இருந்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு 2 வருஷத்துலையோ நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக கூட இதில் மாற முடியுங்கிறத வந்து நம்ம கண் கூட ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம இன்டர்வியூ பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம். அதில் ஒரு ட்ரிபிள் இன்ஜினியர்ஸ் கூட வந்து சிசிஎன்ஏ, என்னுடைய ஏன் கூட படித்த, நான் சொல்லிக் கொடுத்த ஒரு மாணவர், ட்ரிபிள் படித்தவர், இன்றைக்கி கம்ப்யூட்டர் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இந்த ஃபீல்டில் கொடிக்கட்டி பறக்கிறார் அப்படின்னு சொன்னால், கட்டாயம் அவங்கள நான் ஒரு இன்டர்வியூவில் உங்களுக்கு கொண்டு வந்து முன் நிறுத்துகிறேன். அப்படி இந்த விஷயங்கள்லாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது, இப்போ வந்து நமக்கு என்ன கோர்ஸ், நம்ம ஸ்கில் கோர்ஸ் படிக்கலாம்னு கேட்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு கட்டாயம் நீங்கள் ஒரு 1st இயர்லேயோ அல்லது 2nd இயர்லேயோ அட்லீஸ்ட் 3rd இயர்லேயோ இருந்தீங்கனாலோ, இல்லை ஈவன் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போயிருந்தாலும் கூட இதை படிக்கலாம். அதனால் 1st இயர் 2nd இயர் லெவலில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, கட்டாயமாக உங்களுடைய ப்ரொஃபைல் அப்படிங்கிறது, 2வது ஆண்டிலேயே இந்த மாணவர் இப்படி இருக்காரா, ஓ 3வது ஆண்டிலேயே இந்த மாணவர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காராங்கிறத தான் ஒரு ஹெச்ஆர் பார்ப்பாங்க, ஒரு கம்பெனியில் உங்களை ஆள் எடுக்கும்போது பார்ப்பாங்க. அப்போ இந்த திறமை வேணும் அப்படிங்கும் பொழுது, இன்றைக்கி வந்து ஸ்கில் ஷேர் சொல்யூஷன்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமானது, ஸ்டார்ட்அப்ங்கிறது நிறுவனம் புதியதாக இருந்தாலும் நிறுவனத்தை நிறுவுகின்ற அந்த 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 எம்டின்னு சொல்லக்கூடிய அந்த எம்டி அல்லது அவங்களுடைய கோ பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியல் துறையில் 25-30 வருஷம் அனுபவம் வாய்ந்தவர்கள் வந்து இதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன தேவைங்கிறத ஆராய்ந்து, இதை நம்ம சரியாக ஒரு மாணவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது, இந்த நாலேஜ் ஒரு மாணவர்களுக்கு இருக்கின்ற பொழுது கட்டாயம் வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறத சொல்லி, வேலை வாய்ப்புக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அலசி ஆராயும் போது ஸ்கில் ஷேர் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு ட்ரைனிங் ஒரு இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 நாட்களில் உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்டிஃபைடு ஒரு இன்ஜினியராக ஒரு உங்களை வந்து மாற்றுறாங்க.
அது உங்களுடைய லேர்னிங் கேப்பபிலிட்டியை பொறுத்து. இது சராசரியாக படிக்கிறவங்களுக்கு 5 நாள் போதும், ஃபாஸ்ட்டாக படிக்கிறவங்களுக்கு 2 நாள்லேயே படிக்கலாம், கொஞ்சம் ஸ்லோவாக தான் சார் படிக்கணும்னா 10 நாளில் அல்லது 2 வாரங்களில் நீங்கள் படிக்கலாம். அது உங்களுடைய புரிதலை பொறுத்து இருக்குது. பட் ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது 5 நாட்களுக்குள்ள இந்த விஷயத்தை ஒரு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவருக்கு கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி, அதாவது அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு NBN நாம்ஸு, NAC நாம்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. அந்த சிலபஸில் அவங்க கொடுக்கக்கூடிய கோர்ஸ், 2 விதமான கோர்ஸ் அவங்க கவர் பண்ணுறாங்க. ஒன்று CCNA, அதாவது சைபர் செக்யூரிட்டிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையானது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நெட்ஒர்க்கிங் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த நெட்ஒர்க்கிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து அடிப்படையாக சொல்லி கொடுக்குறாங்க. அதிலிருந்து சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் கற்றுக்கணும், 5 நாளில் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 999 ரூபா, அதாவது 1000 ரூபா, ஒரு நாளைக்கு நீங்கள் 200 ரூபா செலவு பண்ணுறீங்க. 5 நாளைக்கு 1000 ரூபா அப்படின்னு சொன்னால் இந்த 1000 ரூபீஸ் நீங்கள் கட்டும்பொழுது கட்டாயமாக நீங்கள் ஒரு இந்த சைபர் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராக்டிக்கலான புரிதல், அவங்க ஸ்விட்ச் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து, ஒரு கம்யூனிகேஷன் எப்படி நடக்குதுங்கிற கான்செப்ட்லேருந்து, ஒரு நெட்ஒர்க்கிங் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிற கான்செப்ட்லேருந்து, அங்கே எப்படி ஒரு பக்ஸ் வருது, அந்த பக்ஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கணும், ஒரு டீட்டெயிலான சிலபஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. சிலபஸை பற்றி நம்ம இதில் பேசும்போது உங்களுக்கு சரியான ஒரு டைமும் எடுக்கும், அதை புரிதலும் இல்லாதனால அந்த சிலபஸை பற்றின விஷயங்களை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இதை தாண்டி இவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ரொம்ப அருமையாக இருந்ததுனால தான் இதை நான் பகிரணும்னு ஆசைப்பட்டோம். அப்போ அந்த கோர்சஸில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேசிக்ஸ் நடத்துகிறாங்க. ஒன் செகண்ட், பேசிக்ஸ் நெட்ஒர்க்கிங் சம்மந்தப்பட்ட விஷயம் நடத்துகிறாங்க. ஓஎஸ்ஐ லேயர்ஸ் பற்றி நடத்துகிறாங்க, ஐபி அட்ரஸ், அதனுடைய ரேஞ்சஸை பற்றி நடத்துகிறாங்க, டைப்ஸ் ஆஃப் ரூட்டிங் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஐஎஸ்எம், எஃப்ஐஎஸ்எம், பிஐஎன், விடிபி, எஸ்டிபின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த இந்த சிலபஸ் வந்து மிக அருமையாக வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். இதை வந்து நம்ம மட்டுமே ஒரே ஆள் பார்த்து முடிவு பண்ணல, இதை வந்து 4-5 ப்ராசஸை கேட்டு இது மாதிரி பண்ணியிருக்காங்களே இது பரவாயில்லையா, இது வந்து மாணவர்களுக்கு சரியாக கொடுக்குமான சில விஷயங்களை ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சேனல் இதை கொண்டு வரோம். இதனுடைய ஜாப் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் வந்து இதை இதை நோக்கிய விஷயங்களை வந்து இன்ஜினியர்ஸ் வேணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டினா என்ன, இதில் வந்து இதில் எந்த அளவுக்கு ஜாப் டிமாண்ட் இருக்குது, இதில் ஃபிஷிங் மெத்தட்னா என்ன, இமெயில் லீடர் ட்ரேசர்னா என்ன, ஐபி ஸ்கேனர்னா என்ன, ஃபோர் ஸ்கேனர்னா என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான டீட்டெயில் சிலபஸும், இது எப்படி கோர்ஸ் நம்ம நடத்த போகிறாங்கிறதும், இதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதும், இதுக்கான அப்ளிகேஷன் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் ஒரு நம்பர்ஸும் தரேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஒரு கூகுள் ஃபார்மும் போடுறேன், அந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் என்கொயரி பண்ணி, அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான விஷயங்களை என்கொயரி பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு இந்த மாதிரி கோர்ஸை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த கோர்சஸ் எல்லாமே கட்டாயமாக நம்மளுடைய மேற்பார்வையில் இது கரெக்டாக போகுமாங்கிறத நம்ம ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கோர்ஸை நம்ம கொண்டு வரணும், நம்ம சேனலில் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அந்த விதத்தில் இந்த CCNA கோர்ஸ் ஸ்கில் ஷேர் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்கள் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாப் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது. அவங்க நிறைய கம்பெனி கூட டைப் வச்சுருக்கிறாங்க, உங்களுடைய திறமைக்கு சேர்ந்த மாதிரி ஒரு வேலையையும் கடைசி நேரத்தில் வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிற அந்த விஷயத்தை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பகிர்ந்துக்கிறோம். இன்னும் இது சம்மந்தப்பட்ட தேவைகள் அல்லது உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்க அந்த மொபைல் நம்பரில் கூப்பிடுங்க. அதை தாண்டி இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் தாராளமாக என்னுடைய தொலைபேசிக்கு தாராளமாக அழைக்கலாம். நான் ஏற்கனவே நம்ம தொலைபேசிக்கு வந்து கொடுத்துக்கணும், 9500-6800-04 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதாக இருந்தால் பிடிச்சிருந்தா, இதை பார்க்கக்கூடிய இன்ஜினியரிங் மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் இது உண்மையிலே உபயோகமானதாக கண்டிப்பாக நீங்களும் ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு பரிசோதனை, அதாவது என்ன சொல்கிறோம் நம்ம ஒரு ஆய்வுக்கு உட்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணலாமன்னா கட்டாயம் இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஒரு வேல்யூவை ரைஸ் பண்ணுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்களுடைய இதயத்திலும் நன்றி.